கடந்த 60-70 வருஷமா மக்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு இந்த ரீஃபைண்ட் ஆயில். எள் அப்புறம் தேவையான பொருட்களை வச்சு பக்குவமா ஆட்டி எடுக்கிறது தான் நெய். எண்ணெய் அப்படின்றது தான் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எண்ணெயாச்சு. எந்த சமையல் என்ன நம்ம உடலுக்கு உண்மையிலேயே நல்லதுன்னு தெரியுமா? முன்னாடி இருந்த காலங்கள்லாம் நம்ம பெரியோர்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. 80-90 வயசு வரைக்கும் அப்படி இருப்பாங்க. சொல்லணும்னா அவங்க சாகுற வரைக்குமே அவங்களே வேலைக்கு போய் தான் சம்பாரித்து அவங்கள பார்த்துப்பாங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அவங்களோட உணவு முறை தான். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் 30 வயசை தாண்டிட்டாலே மூட்டு வலி முதுகு வலின்னு நம்ம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணமும் நம்ம பயன்படுத்துகிற உணவு முறை தான். இன்றைக்கி சின்ன வயசுலேயே பல நோய்கள் வந்து நம்ம வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கான காரணங்களில் ரொம்பவே முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குது இந்த ரீஃபைண்ட் ஆயில் தான். சரி, இதுக்கு வேற வழியே கிடையாதா என்னதான் தீர்வுன்னு சொல்லி கேட்டப்ப மருத்துவ ஆராய்ச்சியாளரும் உணவு ஆலோசகர்களும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அது என்னென்னா, மரசிக்கு எண்ணெயை பயன்படுத்துறது. நிறைய பேருக்கு மரசிக்கு எண்ணெய்னாலே என்னன்னு தெரியாமல் இருப்பீங்க. எல் இல்லைனா தேங்காயை வாகை மரத்தால் ஆன ஒரு பெரிய கல்வுரல் செக்க பூட்டி ரெண்டு மாடு கட்டி சுத்தவிட்டு அரைச்சி புழிஞ்சி அதிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெயை தான் மரசிக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. காலம் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ செக்க மின்சார உதவியோடு இயக்குறாங்க. மரசிக்கில் ஆட்டி எடுக்கிற கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், தேங்காய் எண்ணெய்ன்னு எல்லாமே டெய்லியும் நம்ம சமைக்கிற சமையலுக்கு பயன்படுத்துறது அவ்வளோ நல்லது. மரசிக்கில் எண்ணெயை ஆட்டுறப்ப எண்ணெய் கொஞ்சம் கூட சூடாகாது. அதே மாதிரி வாசனையும் மாறாமல் இருக்கும். நல்ல டேஸ்ட்டோட 6 மாதம் வரை கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இந்த மரசிக்கு எண்ணெயை நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அதோட டேஸ்ட்டு கால காலத்துக்கும் நம்ம நாக்க விட்டு போகாது. நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்ருக்க ரீஃபைண்ட் ஆயிலில் ரொம்ப கம்மியாக தான் உயிர் சத்து இருக்குது. இதுக்கு காரணம் அதை தயாரிக்கிற முறைனே சொல்லலாம். ரீஃபைண்ட் ஆயிலை சுத்திகரிக்கிறப்ப அதில் இருக்க கலர், வளவளப்பு தன்மை, உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான கொழுப்பு சத்தும் உயிர் சத்தும் சேர்த்தே தான் பிரித்தெடுக்கப்படுது. ரீஃபைண்ட் ஆயில், டபுள் ரீஃபைண்ட் ஆயில்ன்றது எல்லாமே நம்ம ஆயிலை குறைக்கிற எண்ணன்றதில் எந்த மாற்றமும் இல்லை. ரீஃபைண்ட் ஆயில் நமக்கு என்ன பாதிப்பை உண்டாக்குதுன்னு பார்த்தா, நம்ம உடலில் சேர்கிற நல்ல கொழுப்பை தடுத்து பேட் கொலஸ்ட்ராலை மட்டுமே உருவாக்குது. இப்போ இந்த மரசிக்கு எண்ணெய்க்கும் ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்க்கலாம். மரசிக்கு எண்ணெயை எடுத்துக்கிட்டோம்னா இதில் உயிர் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. மரசிக்கு எண்ணெயை ஆட்டும்போது அதிகபட்சமாக 35 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ இதனால் வெப்பம் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இது உயிர் சத்துக்களை ஒருபோதும் இழக்கிறதில்ல. நம்ம உடலுக்கும் உயிருக்கும் முழுமையான நன்மையை கொடுக்கும். அண்ட் கரெக்டான லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஃபுல் டேஸ்ட் கொடுக்கும். 1 மந்த்க்கு 3 லிட்டர் எண்ணெயே போதுமானது. அந்த அளவுக்கு எண்ணெயில் அடர்த்தி இருக்கும். இந்த எண்ணெயில் நம்ம என்ன வேணால் பொறிச்சு சாப்பிடலாம். 6 மாதம் வரை கெடாமலே இருக்கும். அண்ட் அதோட ரேட்டுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்படியே ரீஃபைண்ட் ஆயில் பக்கம் போனோன்னா ரொம்பவே குறைந்த அளவு உயிர் சத்துக்களே இருக்கும். 250 டிகிரி ஹீட் டெம்பரேச்சர்லேயே இந்த எண்ணெயில் இருக்க எல்லா உயிர் சத்துக்களையும் அழிச்சிட்டு மோசமான திரவமாக பிரிச்செடுக்கிறது தான் இந்த ரீஃபைண்ட் ஆயில். இதில் ஒரிஜினாலிட்டி கலரையே பார்க்க முடியாது. அண்ட் எந்த விதமான டேஸ்ட்டுமே இந்த எண்ணெயில் இருக்காது. ஆயிலோட அளவுமே ரொம்ப தின்னாக இருக்கிறதால 1 மந்த்துக்கு 5 லிட்டர் எண்ணெய் வாங்கினாதான் போதுமானதாக இருக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமாக இதை பிரித்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற எண்ணெயே கிடையாது. அண்ட் 1 இயருக்கு இந்த எண்ணெய் கெடாமலே இருக்கும். இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் நிறைஞ்சதுன்னு. அண்ட் ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டாக தான் இந்த ரீஃபைண்ட் ஆயில் கிடைக்குது. நம்ம மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனையே ஒன்று சீப்பாக கிடைக்குதுனாலும் சரி, இல்லை இலவசமாக கிடைக்குதுனாலும் சரி, உடனே ஓடி போய் வாங்கி அதை சந்தோஷமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறது. ஒருத்தன் ஃப்ரீயாக தரான் இல்லை இவ்வளோ சீப்பாக தரானா, அது எவ்வளோ மட்டமானதாக இருக்கும், இல்லை பின்னாடி என்ன ஆபத்து இருக்கும்ன்றத கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் யோசித்தாலே போதும். இது மாதிரியான பொருட்களை வாங்கக்கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏன், இதை பற்றி நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. எதை ஒன்று வாங்கினாலுமே இல்லை பயன்படுத்தினாலுமே அது என்ன எப்படி உருவாகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இது மாதிரி தெரிஞ்சனால நல்ல விஷயங்களை சொல்லுங்க. இந்த ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால பல விதமான ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். குறிப்பாக ஹை பிளட் ப்ரெஷர், இதய சம்பந்தப்பட்ட நோய், பேட் ஃபேட், கேன்சர்னு உயிரை கொள்கிற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து உருவாகணும். தரமான மரசெட்டில் தயாரிக்கப்படுற எண்ணெய் அதோட மூலப்பொருட்கள் விளைய வச்சு தான் மார்க்கெட் ரேட் நிர்ணயிக்கப்படுது.
எக்ஸாம்பிளுக்கு 2.5 கிலோல இருந்து 2.25 கிலோல இருக்க வேர்க்கடலை கொண்டுதான் 1 லிட்டர் எண்ணெயை தயாரிக்கிறாங்க. விலை மலிவா கிடைக்கிறதுன்றதுக்காக சாப்பிட்டோம்னா விஷத்தை சாப்பிடுறதுக்கு சமானம் தான் இந்த ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்துறது. இப்போ கம்மியா கிடைக்குதுன்னு வாங்கி யூஸ் பண்ணி பின்னாடி நோய்பட்டு பல லட்சம் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தரமான மரசுக்கு எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிப்போம். மரசுக்கு எண்ணெயோட விலை அதிகம்தான். உயிரோட்டம் உள்ள எண்ணெயை தயாரிக்கிற பக்குவம், டைம், செலவுன்னு எல்லாமே கொஞ்சம் கூடுதலா தானே இருக்கும். ஒரு விஷயத்துல இருக்க ஆபத்து தெரியாம இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்றது தப்பே இல்லைங்க. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே தப்பு செஞ்சா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் இதுக்கு யோசிச்சுக்கிட்டு விழித்தெழுந்து மரசுக்கு எண்ணெயை பயன்படுத்துவோம். நோயில்லா வாழ்க்கைய வாழ்வோம்.